ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் ஃபாஸ்ட் ஃபுட் என்று அழைக்கப்படும் துரித உணவு பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை பற்றி உங்களிடையே பேசப் போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. கடந்த கால் நூற்றாண்டு காலமாக நாம் இந்திய மரபு உணவு முறையை மறந்து கொண்டிருக்கிறோம். கண்ணை கவரும் நிறம், மூக்கை துளைக்கும் மனம், நாவை சொக்க வைக்கும் ருசி, சமைப்பது எளிது, சமைக்கும் நேரம் குறைவு போன்ற காரணிகள் நம்மை ஃபாஸ்ட் ஃபுட்டை நோக்கி அழைத்து செல்கின்றன. நாகரிகமாக சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் வித்தியாசமான ருசி நம்மை வயது வித்தியாசம் பார்க்காமல் தூண்டி வருகிறது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளில் இனிப்பு, உப்பு, காரம், மசாலா, காஃபின், ஆல்கஹால் போன்றவை அதிக அளவு சேர்க்கப்பட்டு நமது சுவைக்கு ஈடுபடுகின்றன. இவற்றை சாப்பிட்டவின் வயிறு நிரம்பிய உணர்வும் பசி அடங்கிய திருப்தியும் நமக்கு உண்டாகிறது. ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளில் அதிகமாக சேர்க்கப்படும் வேதிப்பொருட்களும் ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட பொருட்களும் நம்மை படிப்படியாக நோயாளிகளாக மாற்றுகின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், ஆஸ்துமா, இதய நோய், மாரடைப்பு, மூளை செயலிழப்பு, பக்கவாதம், மலட்டுத்தன்மை, பிறவி ஊனம், புற்றுநோய், எலும்புகள் பலவீனம் போன்ற நோய்கள் சிறுவர் முதல் பெரியவர் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை தொற்றிக் கொள்கின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை தொடர்ந்து சாப்பிடும் குழந்தைகளின் உடல் பருமன் அதிகரித்து மிகவும் அசிங்கமாக இருப்பது திண்ணம். எனவே ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளினால் ஏற்படும் இத்தகைய நோய்களிலிருந்து நம்மையும் நமது குழந்தைகளின் எதிர்கால வாழ்வையும் காப்பாற்ற ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளை நாடாமல் இந்திய மரபு உணவு வகைகளை நாமும் நமது குழந்தைகளும் உட்கொண்டு நலமோடு நீண்ட நாள் வாழ்வோம். இந்த மாதிரியான உடல் நலம் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.